விடிஞ்சிருச்சு, சேவை கத்த ஆரம்பிச்சிருச்சு, நம்ம எந்திரிச்சு வேலையை பார்ப்போம். இன்னும் தாமரை எந்திரிக்கலையா? டைம் ஆச்சு, அரிசியெல்லாம் கொட்டி கிடக்கு, போய் இந்த தாமரையை உசுப்பிட்டு வரும். தாமரை தாமரை எந்திரிமா, டைம் ஆச்சு, அப்படியே உங்கள் வீட்டில் தூங்குற மாதிரி இங்கே தூங்க முடியாது, எந்திரி. அத்தை 6 மணி தானே அத்தை ஆகுது, 7 மணி போல் எந்திரிச்சிக்கலாமே. நேற்று 4 மணிக்கு தானே வந்தோம், கொஞ்ச நேரம் தூங்குறேனே, டயர்டாக இருக்குது. என்ன உனக்கு 2 மணி நேரமே அஜிக்கா, இதில் இது வேறையா உனக்கு? 4 மணி, நாங்களாம் 1/2 மணி நேரத்தில் அந்த காலத்து தூங்குவோமே, அதெல்லாம் நைட்டு தூங்கிக்கலாம், பிறகு தூங்கிக்கலாம், எந்திரிச்சு வேலையை பாரு, வீட்டு வேலையை எவ்வளோ தலைக்கு வேலை கிடக்கு, உனக்கு தூக்கம் முக்கியமாக. அவளை உசுப்பியாச்சு, நம்ம சேர்த்து தூங்குவோம், மருமகளுக்கு பயமே. அட இவனடா இவன், அவளுக்கே அம்பிட்டு போறே, ஓ சரின்னு கொஞ்ச நேரம் உசுப்ப போனா அவ அதுக்குள்ள போற, அவளை எழுப்பிட்ட. சுபா குனிஞ்சு கூட்டுறதுக்குள்ளேயும் காலங்காத்தாலேயே வைக்கோவோட தீந்து போச்சு. கண்ணன் அப்புறமா சரவணனை போய் வாங்கி அரை சொல்லணும். சரி இப்போ கோலம் போடுவோம். கோலம் போட்டு முடிச்சாச்சு. சுபா இந்த அத்தையோட ஒரே இதாக போச்சு, வந்தோடனே வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உள்ளே போய் பிள்ளையில எழுப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து மற்ற வேலையை பார்ப்போம். மஞ்சு பிங்கி எந்திரிங்கப்பா, வேமா எந்திரிங்க, டைம் ஆச்சுல, அப்போ தான் திட்டுவா, எந்திரிங்க பிங்கி. ஏய் மஞ்சு எந்திரி, தூங்கு முஞ்சி குரங்கே, எந்திரி, நான் எந்திரிச்சிட்டேன் பத்தியா? ரொம்ப பேசாத, நான் இன்னும் எந்திரிச்சிட்டேன். ஐயோ ரொம்ப வேலையாக போச்சு, எல்லா வேலையும் தாமரை வச்சு வாங்கினேன், அப்புறம் நம்மளை சொல்லுவோம், அதனால் தேவியை சும்மா அந்த வீட்டை மட்டும் கூட்ட சொல்லிட்டு, அடுப்படிக்கிட்ட மட்டும் கூட்ட சொல்லிட்டு, எல்லா வேலையும் இந்த தாமரை வச்சு வாங்குவோம், அப்போ தான் நம்ம மேலே பழி வராது. அப்போ சரி, அவளும் வேலை பார்த்த மாதிரி இருக்குது, நம்மளும் நம்ம பொண்ணும் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்குது. ஹே தேவி, எந்திரிச்சு வீட்டை கூட்டுமா, அப்படியே இந்த அடுப்படி கிட்ட மட்டும் கொஞ்சம் கூட்டி விடுமா? அப்போ நீ கூட்டினாதே அண்ணி சமைக்க முடியும், எந்திரி கூட்டிகிட்டு வந்து வேணா ரூமில் தூங்கிக்கிறியா? அண்ணன் நான் உசுப்புறேன், சரியா? என்னங்கப்பா, சட்டையவே காணா, பீரோ வேறு இப்படி குழஞ்சி கிடக்கு, எடுத்து அடுக்குங்க. எப்போ பாரு என்னையவே எல்லா வேலையும் சொல்லாதியே, நான் குளிச்சுட்டு வந்து அடுக்கிக்கிறேன். என்ன வாய் சவுடா உனக்கு, எழுத்து எழுத்து பேசிக்கிட்டு இருக்கேன், நான் சொன்னால் கேட்க மாட்டியா? மரியாதையாக போய் அடுக்கிட்டு குளி, சரியா? ஐயா எல்லாம் கொஞ்சம் துணி இதாக இருக்கே, கிளச்சி விட்டு அவளை அடுக்க விடுவோம். இப்போ நல்லா அமைக்க விடுவோம், திறந்தோட மூஞ்சிலே விழுகும் பாருங்க. திறந்து மடிச்சுட்டு வேலையை பார்ப்போம். ஐயோ அம்மா இங்கே பாருங்க ஐயா, அவ கத்திட்டா, நம்ம நினச்சது நடத்தியாச்சு. அவ கத்துறதை கேட்க கேட்க என் காலை அப்படியே புளிந்து போகுது, வெயிலுக்கு நல்ல இதமாக இருக்குது. இங்கே எல்லாம் அந்த கிளவி பண்ணுற சதியாக தான் இருக்கும், எவ்வளோ புடவை வச்சு அழகழகாக இருக்குது. கேட்டால் என்கிட்ட ஒரு புடவை இல்லையா, புடவை இல்லையான்ட்டு அம்புட்டு புடவை வாங்கி பீரோ நிறைய அடிக்க வச்சுருக்குவார். ஒவ்வொன்று நாத்தமாக இருக்குது, கருமை முடிச்ச கிளவி துவைக்கவே இல்லை. துவைச்சி எத்தனை நாள் ஆச்சோ? அது சொல்ல வேணாம், அவள் சொன்னால் நம்மளே சேர்ந்து கிளவி துவைக்க சொல்லுவா, மடித்து வைப்போம், அவள் தானே கட்ட போகிறா. நாத்தத்துலேயே இந்த கிளவி மற்றவங்கள மயக்க போதுக்கு, அருமை முடித்த கிளவி. மடிப்போம், மடிச்சுட்டு போய் இப்போயாவது குளிச்சுட்டு வருவோம், மடிச்சுட்டு சீக்கிரம் மடிக்கணும். ஐயா தாமரை என்னடி பண்ணுறா, என் புடவையை திருடிடாதடி, நான் வரேன். ஒழுங்காக மடிச்சிக்க சொன்னால் என்ன புடவையை பற்றி பேசியிருக்க, கண்ணு வச்சு தான் என்கிட்ட ஒரு புடவை கூட இல்லை. சரவண்ட சொல்லி இன்னும் 2 புடவை வாங்கினேன். என்னம்மா தேவி, வீடு கூட்டி சொன்னேனே, கூட்டிட்டியாடையே? கூட்டிட்டேன் அத்தா.